Hello learners, welcome to Optimistic Academy Mathematics. Learn ahead, lead the world. In the video, triple integral la oru problem one solve pannuvom. Problem enna appadina find the volume of the sphere x square plus y square plus z square which is equal to a square by using triple integrals. Inge sphere nudaiya volume என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம் 4/3 πr³ நமக்கு ஸ்பியர் உடைய ரேடியஸ் a அப்படினு கொடுத்திருக்கிறதுனால இந்த r³ என்ன ஆயிடும் a³ அப்படினா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் சரி சொல்யூஷன் வால்யூம் v which is equal to triple integral over v dx dy dz அதாவது வால்யூம் ஆஃப் சாலிடுக்கான formula இது இங்கே v அப்படிங்கிறது volume of the sphere x square plus y square plus z square which is equal to a square இந்த ப்ராப்ளத்தை நாம xyz ஸ்பேஸ்ல அதாவது Cartesian coordinates வச்சுக்கிட்டு solve பண்றதை விட spherical polar coordinatesல solve பண்றது easy r, theta, phi அப்படிங்கிற coordinates எடுத்துக்கிட்டு solve பண்றது easy அதனால் change of variable in triple integral அதுக்கான formula இது triple integral over r f of x, y, z dx, dy, dz which is equal to triple integral over r dash capital F of r, theta, phi modulus Jacobian dr, d theta, d phi இங்க நம்ம using spherical polar coordinates r, theta, phi அதை எடுத்துக்கிட்டோம்னா x which is equal to r sin theta cos phi, y which is equal to r sin theta sin phi, z which is equal to r cos theta. இந்த மூணு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு நாம ஜாகோபியன் கண்டுபிடிப்போம். ஜாகோபியனோட வேல்யூ என்ன அப்படினா dou of x, y, z divided by dou of r, theta, phi which is equal to r square sin theta. இந்த result நாம எங்கிருந்து பயன்படுத்துறோம் அப்படின்னா functions of several variable அப்படிங்கற யூனிட்ல Jacobian அப்படிங்கற டாபிக்ல இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு நாம Jacobian கண்டுபிடிச்சிருப்போம் அந்த ரிசல்ட்டை நாம இங்க பயன்படுத்தி இருக்கோம். அடுத்ததா நாம லிமிட் என்ன அப்படினு கண்டுபிடிப்போம். இது z axis. Z axisல ஒரு லைன் எடுத்துக்கிறோம் ஆரிஜின்ல இருந்து a டிஸ்டன்ஸ் வரைக்கும் இதுதான் அந்த ஸ்பியர் உடைய ரேடியஸ் அதனால r varies from 0 to a அடுத்ததா நம்ம என்ன பண்றோம்னா இந்த லைனை ஆரிஜினை ஃபிக்ஸடா வச்சிட்டு ஒரு 180 டிகிரி ரொட்டேட் பண்றோம் அப்படி ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு ஒரு செமி சர்க்கிள் கிடைக்குது அதாவது 180 டிகிரிங்கிறது பை ரேடியன் அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா θ varies from 0 to π அதாவது இந்த ஆரிஜின்ல இந்த ஆங்கிள் அதுதான் அந்த θ அப்படினு எடுத்துக்கிறோம் சரி அடுத்ததா என்ன பண்றோம்னா இந்த z ஆக்சிஸ் பொறுத்து ஒரு ஃபுல் ரொட்டேஷன் பண்ணனும் அப்படினா ஒரு 360 டிகிரி ரொட்டேஷன் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஸ்பியர் கிடைக்குது அப்போ phi varies from 0 to 2π 360 டிகிரி அப்படிங்கிறது 2π ரேடியன் அப்படிங்கிறதுனால phi varies from 0 to 2π இப்போ இந்த ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் நாம அந்த இன்டெக்ரல்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிப்போம் சரி வால்யூம் அப்படிங்கிறது ட்ரிபிள் இன்டெக்ரல் ஓவர் v dx dy dz இங்க ஃபங்க்ஷன்ங்கிறது 1 அப்படினு இருக்கு அதனால இங்கயுமே ஃபங்க்ஷன்ல எந்த சேஞ்சஸ் இருக்காது பட் இந்த dx dy dz அப்படிங்கிறது என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படினா மாடல்ஸ் ஜாகோபியன் into dr d theta d phi அப்படினு கன்வெர்ட் ஆகும் அதுல மாடல்ஸ் ஜாகோபியனோட வேல்யூ தான் r² sin theta அப்புறம் லிமிட்ஸ் எல்லாமே நாம கண்டுபிடிச்ச லிமிட்ஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம் r கான லிமிட் வந்து 0 ல இருந்து a வரைக்கும் theta கான லிமிட் 0 ல இருந்து π வரைக்கும் phi கான லிமிட் வந்து 0 ல இருந்து 2π வரைக்கும் சரி இங்க முக்கியமான ஒரு சேஞ்ச் பண்றோம் என்ன சேஞ்ச் பண்றோம் அப்படினு பார்த்தோம்னா இந்த மூணு இன்டகரலுக்கான லிமிட்ஸை கவனிச்சிங்கன்னா எல்லா லிமிட்டுமே கான்ஸ்டன்ட் லிமிட்டாக இருக்குது. இது ஒரு விஷயம். இன்னொன்று, உள்ளுக்கு இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனை அப்சர்வ் பண்ணுங்கள். இதில் ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், சைன் தீட்டா அப்படிங்கிறது இன்னொரு ஃபங்க்ஷன். அதாவது இந்த ஆர் ஸ்கொயரில் மற்ற வேரியபிள் தீட்டாவோ ஃபையோ இன்வால்வ் ஆகலை. அது மாதிரி இந்த சைன் தீட்டா அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனில் மற்ற வேரியபிளான ஆரோ ஃபையோ இன்வால்வ் ஆகலை. அப்படி இருக்கும்போது நாம் இந்த ட்ரிபிள் இன்டகரலை இப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்க முடியும். அதாவது இது ஃபைங்கிற வேரியபிளுக்கான இன்டகரல், அதனால் இன்டகரல் 0 to 2 பை d5 அப்படின்னு எழுதிக்கலாம். மிடில் இருக்கிறது வந்து தீட்டாங்கிற வேரியபிளுக்கான இன்டகரல், அதனால் இன்டகரல் 0 to π, இங்கே இருக்கக்கூடிய தீட்டா ஃபங்க்ஷன் சைன் தீட்டா, அப்புறம் இந்த டி தீட்டாவை எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி அடுத்ததாக உள்ளுக்கு இருக்கக்கூடிய இன்டகரல் 0 to a, ஃபங்க்ஷன் வந்து ஆர் ஸ்கொயர் அப்புறம் டிஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒவ்வொரு இன்டகரலையும் நம்ம இவால்வேட் பண்ணுவோம். இன்டகரல் d5 அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னோம்னா 5. அது மாதிரி இன்டகரல் சைன் தீட்டா அதனுடைய வேல்யூ என்னென்னா -cos தீட்டா. இன்டகரல் ஆர் ஸ்கொயர் டிஆர் அதனோட வேல்யூ என்னென்னா r³ / 3. அப்போது ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே அதுக்கான லிமிட்டரை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். 5 அதுக்கான லிமிட் 0 to 2π வரைக்கும். அது மாதிரி -cos θ லிமிட் வந்து 0 to π வரைக்கும். அப்புறம் r³ / 3க்கு லிமிட் வந்து 0 to a வரைக்கும் எடுத்துக்கிறோம். இப்போது நம்ம அப்பர் லிமிட்டையும் மைனஸ் லோவர் லிமிட்டையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இந்த 5க்கு பதிலாக 2π மைனஸ் லோவர் லிமிட் 0 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி இதில் தீட்டாவுக்கு பதிலாக π சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். -cos π மைனஸ் இந்த 0 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம், -cos θ வரும். அதனால தான் இந்த இடத்துல +cos 0 அப்படின்னு கிடச்சிருக்கு. அது மாதிரி இதில் ஆருக்கு பதிலாக a ரீப்ளேஸ் பண்ணுங்கள், a³ / 3 கிடைக்கும். மைனஸ் லோவர் லிமிட் 0, இந்த 0வை இந்த இடத்த சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், அதனோட வேல்யூ 0 அப்படின்னு கிடச்சிருக்கும். சரி, இந்த cos π அதனோட வேல்யூ -1. ஃப்ரண்ட்டில் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் இருந்ததுன்னா இங்கே ப்ளஸ் அப்படின்னு வந்துடும். அது மாதிரி cos 0 அதனோட வேல்யூ 1. அதனால தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பில் என்ன எழுதியிருக்கோம் பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய 2π, இதுக்கு பதிலாக ஒரு +1, இதுக்கு பதிலாக ஒரு +1, அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இந்த a³ / 3. இது ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன கிடைக்கும் பாருங்கள். இது 2, இது கூட ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா 4, இங்கே / 3, அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய π, அங்கே இருக்கக்கூடிய a³ 4/3πa³. இதுதான் இந்த ஸ்பியர்னுடைய வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் V which is equal to 4/3πa³. இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங்.